வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி. இன்னைக்கு 1 minute 1 mark புக்கர் பரிசு பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ புக்கர் பரிசுலே ரெண்டு வகை சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று மேன் புக்கர் ப்ரைஸ் ஃபார் ஃபிக்ஷனுக்காக ஒன்று கொடுக்குறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேன் புக்கர் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ரெண்டுக்கும் என்னென்ன வித்தியாசம், யாருக்கெல்லாம் இந்த விருது கொடுக்குறாங்க அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் புக்கர் பரிசு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து புனைவுகளுக்கான கற்பனைகளுக்கான மான் புக்கர் பரிசுன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ப்ரைஸ் அப்படின்றது வெறும் கற்பனைகளுக்காக மட்டுமே வழங்கப்படுவது. ஒன்று, ஆங்கில மொழியில் எழுதப்பட்ட ஒரு முழுநீள புத்தகத்திற்காக வழங்கப்படுவது, ஒரு முழுநீள புதினத்திற்காக வழங்கப்படுவதுதான் என்னது, இந்த மேன் புக்கர் பரிசு. இதை வந்து காமன்வெல்த்ல இருக்கக்கூடிய நாடுகள், அது மட்டும் இல்லாம அயர்லாந்து குடியரசை சேர்ந்தவர்களால், ஓகேவா, நல்லா பாருங்க, காமன்வெல்த் நாடுகள்ல இருக்கணும், அப்படி இல்லாட்டி அயர்லாந்து குடியரசை சேர்ந்தவர்களால எழுதப்பட்ட புதினங்களுக்கு மட்டுமே இந்த பரிசு கொடுக்குறாங்க. எந்தெந்தது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்பருந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா 1968 இருந்து இந்த விருதுகள் வழங்குறாங்க. புனைவு இலக்கிய எழுத்தாளர்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு மிக உயரிய பிரைசஸ்ல இதுவும் ஒண்ணு. ஸோ இதுதான் புக்கர் பரிசு, ஓகேவா, மேன் புக்கர் பிரைஸ் ஃபார் ஃபிக்ஷன். இதே இது இன்டர்நேஷனல் பிரைஸ் மேன் புக்கர் பன்னாட்டு பரிசு அப்படின்னு சொல்லும் போது, இந்த பரிசு அப்படின்றது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இன்டர்நேஷனல் லெவல்ல நடக்குமாம், ஓகேவா. ஸோ இன்டர்நேஷனல் லெவல்ல வழங்கக்கூடிய இலக்கிய விருதுகள்ல ஒண்ணு இது. எந்த நாட்டினரா இருந்தாலும் அவருடைய புத்தகம் ஆங்கிலத்துல பதிக்கப்பட்டு இல்ல ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்டிருந்துச்சு, அந்த நூல் அங்கீகரிக்கப்பட்டுச்சுன்னா அந்த எழுத்தாளருக்கு இந்த மேன் புக்கர் இன்டர்நேஷனல் பிரைஸ கொடுப்பாங்க. ஓகே, சோ இந்த பாயிண்ட் கிளியரா இருக்கா? அடுத்து இது யாரால கொடுக்கப்பட்டது அப்படின்னா, மான் குழுவினர் அப்படின்றவர்னால ஆரம்பிக்கப்பட்ட அந்த குழுமத்தினால ஆரம்பிக்கப்பட்டு 2005 இருந்து இந்த பரிசு கொடுக்கப்படுது. ஸோ இந்த பரிசு ஒரு எழுத்தாளருக்கு கொடுக்குறாங்க. எதன் அடிப்படையில் கொடுக்குறாங்கன்னா, அவங்களுடைய புத்தாக்கம், அவங்களுடைய புத்தகங்கள் புத்தாக்கம் எவ்வளவு வந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் இலக்கிய வளர்ச்சிக்காக அவங்க எந்த அளவுக்கு பங்காற்றுறாங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் அலசி ஆராய்ஞ்சு அவங்களுடைய ஒரு எழுத்தாளரினுடைய ஆக்க தொகுதிக்கான பரிசு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நூலுக்கான பரிசு, இங்கே ஒரு எழுத்தாளருக்கான பரிசு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு புக்கர் பிரைஸ் ஃபிக்ஷனுக்கும் புக்கர் பிரைஸ் இன்டர்நேஷனலுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.